ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் மேக்கப் டுட்டோரியல் சேனல். இரு, இதுக்கு முன்னாடி நீ வந்து குக்கிங் சேனல் தான் வச்சிருந்த அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம், அது உண்மை தான், நான் குக்கிங் சேனல் தான் வச்சிருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பட் அதை நான் செய்கிறேன்ற பேரில் என்னென்ன சொதப்புனேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒன்லி நான் இப்போ மேக்கப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக இப்போயாச்சும் தெரிஞ்சுதான் பண்ணுறியா, இல்லை குருட்டா மக்கள் ஏதாவது பண்ணணும்னு உட்காந்துருக்கியா? ஏன், நான் ஆல்ரெடி யூடியூப்பில் ரெண்டு மேக்கப் வீடியோ பார்த்துட்டேன், அதுவே போதும், நீ செட்டப் பண்ணி எனக்கெல்லாம் தெரியும். ஐயோ, இது பேசுகிறத பார்த்தாலே பயமாக இருக்கே, கிளைமேக்ஸில் என்ன பண்ண போகிறாளோ. அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே கரெக்டா இருக்கணும், அதுல என்னை யாருமே அடிச்சுக்கவே முடியாது. ஒண்ணு விடாம எல்லா பொருளையுமே பெர்ஃபெக்ட்டா வச்சிருப்பேன். ஐலைனர், ஐப்ரோ ஷேடர், நெக் பாலிஷ், பவுடர், அப்புறம் ப்ரஷ். ப்ரஷ் எங்க எங்கவா இனியவா குட்டே, போய் அந்த ப்ரஷ் எடுத்துட்டு வாங்க. நான் அந்த எடுத்துட்டு வரேன். சொல்லலாம் கைஸ், மேக்கப் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒயிட் ஆகிறதுக்கு பவுடர் அடிக்கிறது. ஸோ அதுக்காண்டி ரொம்பவும் அடிச்சிடாதீங்க, ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். ரொம்ப லைட் அடிங்க. ஆ, போதும் 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 இப்போ போதும். இன்னும் ஒயிட் ஆகவே இல்லை, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம். ஐயோ போச்சு, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வந்து வந்து அந்த காலத்துல டிராகன் மங்கி ஸ்டைல் அப்படின்வாங்க, அதை தான் நான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்பாடா, நீ சொன்னதை ஒரு வழியா எடுத்துட்டேன். ஆ, இப்பயாச்சும் வந்தீங்களே, கொடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்தா நீ கேட்ட ப்ரஷ். கேமராமேன் புரியுது, இதான் அந்த ப்ரஷ். ஆ, அதான் கொடு. ஏண்டா உங்க ஊர்ல கக்கூஸ் கலர் ப்ரஷ் வச்சு தான் மேக்கப் போடுவாங்க? சத்த பையல ஓடுறா. இது டிப்ஸுக்கான நேரம். இந்த லாக்டவுன் டயத்தில் வந்து கண்மை கூட வாங்க காசு இல்லாமல் பஞ்சப்பாட்டில் இருப்பீங்க. ஸோ கண்மை போடாமையே போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு ஒரு டெக்னிக் தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ரூமில் இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோனை மட்டும் பிரைட்னஸை கூட்டி வச்சுட்டு இப்படியே முன்னாடி வச்சு நோடுங்க. இது நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் பண்ணாலே போதும். காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது நேச்சுரலாகவே கண்ணுக்கு இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் வந்துடும். அதுக்கடுத்து வெளியில் போகும்போது க்யூட்டாக இருக்கிறதுக்காண்டி உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தர போகிறேன். அதுதான் நிஞ்சா ஹட்டோரி ரவுண்ட். ஒரு கிரீம் ஏதாவது அப்ளை பண்ணுவோம். ப்ரொடெக்டிங் பேஸ் கிரீம். ஆ, இது இல்ல. ஹிமா மேம் பேஸ் வாஷ் ஆக மூவ். ஆ, இதான் गाइस, மூஞ்சிக்கு போடு அப்படிங்கறத ஷார்ட் ஃபார்மா மூவ் அப்படினு கொடுத்திருக்காங்க. ஆஹா ஷாலு, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. நீ கீழ் பக்கத்துல இருக்க வேண்டிய ஆளு. காம் டவுன் ஷாலு, காம் டவுன், கோவப்படாத ஷாலு. நம்மளுக்கு வீடியோ எடுக்கிறது தான் மெயினு, எந்த நாய் டிஸ்டர்ப் பண்ணாலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாத. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணணும். வேறு வழியே இல்லைன்றப்ப இந்த ப்ரஷும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஹஸ்பண்ட் என் அழகை பார்த்து வியக்க போறாரு. ஏங்க,
பாருங்க. நான் அழகா இருக்கேனா? அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ, அப்பாலே போ சாத்தானே. சாத்தானா? சோறு கேட்டு வருவேல, அப்ப உன்னை பாத்துக்கிறேன். உனக்குலாம் மேக்கப் போட அருமை தெரியல. ஓகே கைஸ், இப்போ என்னோட அழகான மேக்கப்பை ரிமூவ் பண்ண போறேன். ஆ, ரிமூவ் பண்ணியாச்சு. எதுக்கு ரிமூவ் பண்ண? நான் கைஸ் உங்களுக்கு நான் இப்போ ஸ்கின் கேர் ரொட்டீன் பற்றி சொல்ல போறேன். ஸோ வாங்க கிச்சன் போகலாம். கைஸ், நான் நிறைய ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறவங்களாம் பார்த்துருக்கேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு ரெண்டு வெள்ளரிக்காய் மட்டும் கண்ணில் வச்சுட்டு அப்புறம் தக்காளி லெமன்ன்ற மாதிரி தனித்தனியாக தைப்பாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் மொத்தமாக தைக்கக்கூடாது? நல்ல ஐடியாவில் அதான் பண்ண போகிறேன். தக்காளி, உருளைக்கிழங்கு ரெண்டு தரம், முட்டை, டொமேட்டோ சாஸ், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைங்க காய்ஸ். என்ன மல்லிகை ஜாமான் சொல்லி காசு வாங்கிட்டு எல்லாத்தையும் மூஞ்சியில் போட போறாங்க. ஏய், நீ செட்டப் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். ஆ, இப்போ இப்படி தான் பேசுவேன். கடைசியில் ஏன்ட்டு தானே காசு கேட்பேன். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ அது லிக்விட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பிசைவோம். காய்கறியை வாடி வேஸ்ட் பண்ணுற, இனி வாழ்க்கையிலேயே நீ மேக்கப் போட போகிற. இந்த சாலு பீன்ஸ் போட மறந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் தப்புடா, பீன்ஸ்ன்னு சொல்லிட்டு பச்சை மிளகாய் கொடுத்துட்டோம். அவள் எவ்வளோ கஷ்டப்படுவா கேட்டுருவோம். சாலு, நான் பீன்ஸ் நினச்சி தெரியாமல் பச்சை மிளகாய் கொடுத்துட்டேன், அதை எடுத்து வெளியே போட்டுரு. இருக்கட்டும், ஆல்ரெடி தனியாகவே நான் நாலு உள்ளே போட்டேன், எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்தால் என்ன ஆகுது? இருக்கட்டும், சந்தேகம் தான் பட்டேன், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னது? நீ அரை லூசா இல்லை முழு லூசான்னு யோசிச்சுட்டே இருந்தேன், இப்போ கன்ஃபார்ம் முழுசு தான். நீ உன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? இதுக்கு மேலே ஏதாவது பேசணும், ஹஸ்பண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டிடுவேன் கழுத்தை. ஓ ஓகே கைஸ், இதை நம்ம மிக்ஸியில் அரைச்சி கையில் கொஞ்சம் பிசைஞ்ச பிறகு ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து அப்ளை பண்ணலாம். எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி நேச்சுரல் பியூட்டி தான் பிடிக்கும். இன்ன வரைக்கும் மூஞ்சியில் அத்தனை பெயிண்ட் அடிச்சுட்டு நேச்சுரல் பியூட்டி தான் பிடிக்குமாமா? என்ன என்ன சொல்கிறா பாருங்க, நேச்சுரல் பியூட்டி கதையெல்லாம் இழுத்து போடுறாங்க. ஐயோ, மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியே பேசிட்டேனா? இது சரிப்பட்டு வராது, ஒரு நிமிஷம் கேமராமேன். இனிமே ஏதாவது பேசுவியா? இந்த வரைக்கும் ஒரு கொசு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு, கதையை முடிச்சிட்டேன், இனி அதால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ஜெல்ல இப்போதான் அதை சொல்லுவோம், ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். என்ன நடந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லித்தரணும் நினைச்ச விஷயத்த சொல்லியே தீருவேன். என்ன பண்ண போறா? இஃப்ரான் வியூஸ் மாதிரி பெரிய பெரிய யூடியூப் சேனலாக செஞ்சு அவங்க வீடியோஸ்லாம் பல மில்லியன் வியூஸ் போச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு மூணாவதாக சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னா, ஃபயர் ஹேர் கட். கடைக்கு போய் பண்ணுற அளவுக்கு என் பட்ஜெட் இல்லாதனால நானே எனக்கு சொந்தமாக ஃபயர் ஹேர் கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதை ஹேரில் வைப்போம். மேடம், இந்த எண்டு கிரெடிட் சொல்லல? வீடே எரிஞ்சாலும் இந்த எண்டு கிரெடிட் விட மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க.